ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக சமைக்கலாம். இன்றைக்கி இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கால் கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பேக்கெட் மாவு, கடையில் வாங்கினது தான். இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா இது வறுத்து எடுத்துக்கலாம். மணல் பதத்துக்கு இருக்கணும். நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை ஆறட்டும். இப்போ உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை ஜலிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து நம்ம ஜலிக்கணும், இல்லைன்னா அதில் கட்டிகள் அறப்படாமல் இருக்கிற கட்டிகள் இருந்துச்சுன்னா சீடை வந்து நம்மளுக்கு வெடிக்கும். இந்த மாதிரி கட்டிகளை எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசி மாவையும் நம்ம ஜலிச்சிடலாம். மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வறுத்துட்டு ஜலிச்செடுக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள், 2 டேபிள்ஸ்பூன் திருவிய தேங்காய், அரைச்சி வச்சுருக்க உளுந்தம் மாவு 2 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், 2 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இது இருக்கட்டும். நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இப்போ மாவில் நம்ம இந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மண்ணை தூசி இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது சூடாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல நல்லா கலந்து விடுங்க. இது ஆறினதுக்கு அப்புறமா ஸ்பூன் எடுத்துகிட்டு கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ வெல்லத்தோட தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்குது, கையில் ஒட்டாமல் இருந்தால் போதும். சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கலாம். இப்போ உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, விரலில் வச்சு லைட்டாக உருட்டிக்கோங்க. அதே மாதிரி இதில் லைட்டாக விரிசல் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சீடை வெடிக்காமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டைங்களை சேர்த்துடலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும், அப்போ தான் உருண்டைங்க வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு, எடுத்துடலாம். இனிப்பு சீடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.